அஸ்ஸலாம் வலைக்கும். ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ரிஷியா ஸ்டப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு அவுட்டிங் ஷாப்பிங் பர்ச்சேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மந்த்து ஸ்டார்ட் ஆகுனாலே எல்லாமே செலவு வந்துடும். மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்லேருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுலேயே நிறைய வந்து செலவாகும். மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எப்போதுமே இன்லாஸ் தான் வந்து போய் எல்லாமே ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. மெடிக்கல் செக்கப் போகிறதுக்கு மட்டும்தான் ரெண்டு பேர் சேர்ந்து போவோம். ஸோ இன்றைக்கி மெடிக்கல் செக்கப்பையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். நான் வந்து போகிறதே எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வந்து காலையிலே நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் இப்போ கிளம்புறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து கொடிக்கால் பாளையம் அங்கே போனேன். அங்கே வந்து பேங்க்குக்கு தான் போனேன், ஆனால் அங்கே ஒர்க் ஆகலை எதுவுமே. ஏன்னா ஷட் டவுன் வர அன்னைக்கு சனிக்கிழமை ஷட் டவுனு, அதனால் வந்து ரிட்டர்ன் வந்துட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து திருவாரூர் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் வரும், பஸ்ஸும் வரும். நாங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து ஆட்டோவில் தான் போவோம். பஸ்ஸு வந்து டைம் படி தான் வரும், ஆனால் வரும் டைம் படி தான் வரும். அதனால் எங்கள் ஏரியாவுக்கும் பக்கத்து ஏரியா தான் வந்து கொடிக்கால் பாளையம். அவுட்டர்லாம் கிடையாது, அதாவது நான் இருக்கிற ஏரியா கொடிக்கால் பாளையம் திருவாரூர் எல்லாமே 0.5 கிலோமீட்டரில் கணக்கில் தான் வரும். ஆல்ரெடி எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஊர்லேயே வந்து செக்கப் முடிச்சாச்சு. இப்போ இன்லாஸ்க்கு வந்து செக்கப் மெடிக்கல் செக்கப் பண்ணோம். 15 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து நாங்கள் செக்கப் பண்ணிடுவோம். அவங்க வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, வீட்டுக்கு 2 டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்கிறாங்க எங்கள் வீட்டிலலாம். என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே இப்போ நார்மலாக சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே வந்து சுகர் வந்து வந்துருச்சு. அல்லாஹ் தான் வந்து எல்லாரையும் காப்பாற்றணும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கேன். ஆட்டோ ரைடு தான் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக. முக்கியமான வேலை இருந்தது, அதாவது இதுக்கு கார்ப்பரேஷன் நகராட்சி ஆஃபீஸுக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே வந்து வருஷம் ஸ்டார்டிங் ஆகிடுச்சுல, இப்போ அங்கே வந்து கொஞ்சம் பில்ஸ் எல்லாம் கட்டணும். அதாவது இந்த ட்ரைனேஜ் பில், அப்புறம் ஹோம் பில், அந்த இதெல்லாம் கட்டணும். ஸோ அது வந்து கட்டுறதுக்காக போயாச்சு, கட்டிட்டும் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெனராலையும் வேலை இருந்தது. என்னடா பேங்க் பேங்காக ஏறுறா, காசு நிறையா வச்சுருப்பாளோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்படி காசு எடுத்தால் அப்படி எல்லாத்துக்கும் போயிடும், அவ்வளோதான். மோஸ்ட் ஆஃப் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் எங்கள் வீடும், ரொம்பலாம் அந்தளவுக்குலாம் கிடையாது. கெனரால வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆத்துப்பாலம் வழியாக வந்து மகாராஜா சைட் போகலான்ட்டுன்னு, அந்த சைடு கொஞ்சம் வேலை இருந்தது, கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் வெயில் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஓரளவு மூடியாக இருந்தது. இதுதான் ஆத்துப்பாலம், 2 ஆத்துப்பாலம் இருக்குது. ஒன்று செல்விஸ் கேத்தாப்பில் உள்ள ஆத்துப்பாலம், இது வந்து நகைக்கடை போகிற ரூட்டு. எப்போதுமே இந்த இடம் வந்து அப்படியே ரஷ்ஷாகவே இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 2 வீலர் தான் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ 4 வீலரு 3 வீலர் எல்லாமே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பிளேஸ் தான். ஸோ என்னோட இன்லாஸ் சாப்பிட்ற மாத்திரை வந்து இந்த பார்மசியில் தான் கிடைக்கும். அண்ட் லேண்ட் செட்டும் வாங்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். மோஸ்ட் ஆஃப் இங்கே தான் என் இன்லாஸ்க்கு வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்குவோம், பாபா மெடிக்கலில் வந்து கிடைக்காது. அண்டு இங்கே வந்து பார்மசியில் டேப்லெட்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி போகலாம் அப்படின்ட்டு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்ஸு அதெல்லாம் வாங்கலாம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் வந்திருந்தேன். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. புதுசெல்லாம் கிடையாது, பல மாதம் ஆச்சு இது ஓப்பன் பண்ணி. அந்த சைடாக வந்ததுனால இந்த பேக்கரியில் வந்து நாங்கள் வாங்கினோம். மோஸ்ட் ஆஃப் வந்து நாங்கள் தெற்கு வீதியில் உள்ளதில் தான் வாங்குவோம். தெற்கு வீதியாக என்னன்னு சரியாக தெரில, அங்கே தான் வாங்குவோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து முராசன்ஸ் ஆப்போசிட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா தெற்கு வீதியிலேயோ வடக்கு வீதியிலேயோ இருக்குது. சாரி, நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து எப்படின்னா திருவாரூரில் 8 வருஷம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகும். தெற்கு வீதி, வடக்கு வீதி, கீழே வீதிலாம் ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் சொன்னால் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். அதே மாதிரி தான் ஸ்வீட்லாம் வாங்கிட்டேன். நான் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றது வந்து கேஷிரோல் அண்டு நெய் மைசூர் பாக், அதுதான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ மகாராஜாவில் கொஞ்சம் வேலை இருந்தது. மகாராஜா பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து குட்டி குட்டி ட்ரெஸ் கடை தான், ஷாப்ஸ் தான். அண்டு நான் வந்து ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொருள் தேடி தான் நான் வந்தேன். எனக்கு வந்து எந்த கடையிலையுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக தெரியல, ஏன்னா கிடைக்கல அந்த பொருள். நான் வந்து தேடினேன், கிடைக்கல.
அதனால் ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கினேன், அங்கேயும் கிடைக்கல. லாஸ்ட்டாக வந்து மகாராஜா போகலாம் அப்படின்ட்டுன்னு. மகாராஜாவில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கடை தான் டோட்டலாக வந்து 6th floor நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப கிஃப்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. கஸ்டமைஸ்டாகவும் பண்ணித்தருவீங்களான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் இப்போ இல்லை, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஒரு மணி நேரம் அப்படியே சுற்றி பார்த்ததுலேயே டைம் ஆகிடுச்சு. அதோடு வந்துட்டேன். அன்றைக்கி ஷெட்டவுன் வர, சனிக்கிழமை வந்து ஷெட்டவுன் வர, பெரிய கடை மகாராஜாலே வந்து டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு கரண்ட்டு. அதோட அங்கேயே என்னோடய வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வாங்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். நான் எப்போதுமே ரெகுலராக ஒரு அக்காட்ட வாங்குவேன். அந்த அக்கா வந்து 4 நாள் லீவ் போட்டாங்க. ஸோ வந்து வேறு இடத்துல வாங்க வேண்டியதாக போச்சு. எப்போதுமே அந்த ரெகுலராக வாங்குகிற அக்கா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க. இது புதுசாக வாங்கினதுனால பயங்கர ரேட் போட்டாங்க. எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அந்த சைடு ஃபுல்லாக காய்கறி மார்க்கெட் தான், அதாவது மகாராஜா சைடு அந்த சைடு ஃபுல்லாக வந்து காய்கறி மார்க்கெட் தான். தனித்தனி காய்கறியாகவும் நமக்கு கிடைக்கும், மொத்தமாகவும் கிடைக்கும். அண்ட் இந்த போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு ஐஓவி பேங்க் இருக்கும், தேட்டர் இருக்கும், தைலமை தேட்டர் டீலக்ஸு. அண்ட் இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ஏரியா. இந்த ஐஓபி வந்து நான் என் ஹஸ்பண்ட்காக வந்தேன், பட் அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால வந்துட்டேன். அண்ட் தென் மளிகை கடை ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. முக்கியமாக ரெண்டு வேலையை மிஸ் பண்ணிட்டேன். கரண்ட் பில் பே பண்ணுறதே நான் மறந்துட்டேன், கார்டு எடுத்துகிட்டு வரல. ஸோ அந்த வேலை அப்படியே பெண்ட் ஆகிடுச்சு. இதோட இந்த வளாக் வந்து எண்ட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை, டேக் கேர், டாடா.